ஸோ கைஸ், இது நம்மளுடைய 6th வீடியோ அண்ட் இது நம்ம ஃபைனல் வீடியோ. ஒரு வழி எப்படியோ நம்ம வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிச்சிட்டோம் சேலஞ்சை. அண்ட் கண்டிப்பாக வந்து எப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இதை வந்து முடிச்சிருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐடி. ஸோ எம்ஐடி பற்றி நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி எம்ஐடி பற்றி போடுங்க ப்ரோ, அதோடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுங்க ப்ரோ, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா ரொம்ப சாரி, ஏன்னா ரொம்ப டிலேடாக வந்து ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக நிறைய டாபிக்ஸ் இருக்கு கைஸ். ஸோ அதனால தான் என்னால் வந்து ப்ராப்பராக வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்ண முடியல, எது எப்போ போடலாம் அப்படிங்கிறது. பட் அதேமாதிரி வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் அவுட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த வீடியோவை பொறுத்தவரை எப்படின்னா வந்து எம்ஐடி அப்படிங்கிறது எப்படின்னா சென்னையில் இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டியூட் தான். ஸோ அங்கே படிச்சிங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வைஸ் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து எப்படின்னா அவங்க நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படின்னா எங்களுக்கு வந்து 80-90% வந்து பீப்பிள் எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, மிச்ச 10% எப்படின்னா அரியர் வச்சவங்க தான். ஸோ அதனால் எப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 100% பிளேஸ்மெண்ட்ஸுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா அவங்களுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவங்களுடைய ஒரு கோச்சிங் ஆகட்டும், எல்லாமே வந்து நல்லா தான் ப்ரோ இருக்குது. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் தான் வந்து கொடுக்குறாங்க ஃபீஸ் எல்லாமே. ஸோ டெஃபினட்டாக அப்படின்னா எம்ஐடியோட பாசிட்டிவ் சைடுங்கிறது ரொம்ப வந்து சூப்பரான விஷயம் தான், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ 80-90% பிளேஸ்மெண்ட்ங்கிறது டெஃபினட்டாக ரொம்ப பெரிய விஷயம், ஒரு பெரிய ஒரு நம்பர் தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் எப்படின்னா அவங்களோட ஹையஸ்ட் பேக்கேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 lakh பெர் ஆனம். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து 7-8 lakh வரைக்கும் வருது. ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு 60-70 kங்கிறது ரொம்ப வந்து ஒரு ரீசெண்டான அமௌண்ட் தான், ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணும்போது. அந்த விதத்தில் கண்டிப்பாக வந்து எம்ஐடிங்கிறது டெஃபினட்டாக சூப்பரான ஒரு தான். அண்ட் இன்னொரு சைடு எப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு சில பேருக்கு தான் இந்த காலேஜ் வந்து பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் எல்லா காலேஜும் இருக்கிறது தான், பட் இங்கே வந்துட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்க. அவங்களோட ஒரு டிசிப்ளின் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களை வந்து ஒன்றி சஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே எப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து பஞ்சுவலாக இருக்கிறது, அப்புறம் வந்து அதிகமாக லீவ் எடுக்கிறது, அண்ட் எக்ஸாம்க்கே போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு காலேஜ் கிடையாது எம்ஐடி. ஸோ எம்ஐடி இஸ் ஆல் அபவுட் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின், ஒரு ஸ்ட்ராங்கான உங்களை ஒரு போல்டான ஒரு பர்சனாக வந்து வெளியே கொண்டு வர ஒரு காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக எம்ஐடி. அண்ட் எம்ஐடி அப்புறம் டெஃபினட்டாக வந்து வேறு எந்த இதுன்னு சொல்ல மாட்டேன், ஓவரால் சூப்பரான ஒரு காலேஜாக. அண்ட் என்னுடைய ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து ஒரு 8.5 out of 10 கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவு வந்து ஒரு ஓவர்தான காலேஜ் தான். அண்ட் இந்த காலேஜோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து இங்கே படிச்சுட்டு வந்தவர் தான். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக அப்படின்னா இது வந்து ரொம்ப வந்து ஒரு பழமையான காலேஜ். அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பண்ணது கிடையாது, 1969 something வந்து ஆரம்பித்த காலேஜ். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேர்ட், நல்ல ஒரு ஒரு ஐடென்டிட்டியை உங்களுக்கு வந்து உள்ளே உருவாக்கும் தான் நான் சொல்வேன். ஓவரால் எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி அங்கே போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த மாதிரி ஓகே ப்ரோ நான் வந்து போய் ஜாயின் பண்ணலாமா, இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி எப்படின்னா நம்ம வந்து எங்கே படிக்கிறோங்கிறது டெஃபினட்டாக இட் வில் டிஃபைன் அஸ் கைஸ். ஸோ நீங்கள் படிக்கிற இடம் ரொம்ப வந்து ரொம்ப 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 பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் அந்த வீடியோ சொல்லி நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்து நான் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்டாக அந்த டாபிக் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.